தலையில் புண். தலையில் ஏன் புண் வருது? அதிக சூடு, அதிகமாக தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை, அப்புறம் பேன் கடி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதை சரியாக்குறதுக்கு வெள்ளை சாமந்தி பூ, பேய் பீர்க்கை இலை, கடுக்காய், நாட்டு மாட்டு நெய், வெட்டி வேர், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலையில் புண்ணு, நிறையா முடி இருக்கிறவங்க அவங்க எண்ணெயே வச்சுக்கிற மாட்டாங்க. வருட கணக்கில் வந்து எண்ணெய் வைக்காமல், தலையில் எண்ணெய் வைக்காமல் இருந்தாங்கனாலும், அதாவது அதிக அடர்த்தியாக இருக்கும், எண்ணெய் வைக்காமல் இருந்தாங்கனாக்கா அதிக சூடாகும், உள்ளே போய் அழுக்கு, பேன் கடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா உள்ளே கடிச்சு கடிச்சு அதை சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டு அந்த தண்ணி பட்ட இடமெல்லாம் வந்து புண்ணாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறவே ஆறாது, குழிப்புண்ணாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து தொடர்ந்து புண்ணு இருந்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா வழுக்கு தலையாக விழுந்துடும். பொம்பளை பிள்ளைங்களுக்குனாக்கா அந்த வேர், முடியினுடைய வேரே வந்து முழுசாக வெளியே வந்துடும், பொட்டல் பொட்டலாக வட்ட வட்டமாக இருக்கும் சில பேருக்கு. அது கூட அதிகமாக வந்து அந்த புண்ணை விட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா புழு வெட்டாயிரும். புழு உள்ளே வந்து புழுக்கள் அதிகமாக வந்துருச்சுனாக்கா சீக்கிரமாகவே புண்ணு ஆறாது, தலையில் சீல் பிடிச்சி வீசிக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நல்லா தவறாமல் கண்ட கண்ட அந்த தலையில் போட்டுக்கிற வாசனை திரவியங்கள் கலந்த ஷாம்பு போட்டு தலைமுழுகிறாங்க. எது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை ஒரே இதாக நீங்கள் பயன்படுத்துனீங்கனாக்கா உங்கள் தலையில் வந்து அந்த புண்ணு அந்த மாதிரி வராது. அதே நேரத்தில் அந்த டேண்ட்ரப் மாதிரி பொல பொலன்னு உதிர்ந்துக்கிட்டு இருக்கிறது, முதல்ல வேரில் வந்து குளிர்ச்சி படக்கூடிய வெந்தயம் அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் சீயக்காய் கூட கலந்து பாசி பயத்தம்பொடி அப்படிலாம் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா ஒரே சீராக முடியும் கருகருண்டு வளரும். அந்த முடியினுடைய வேர்காலும் வந்து நல்ல கெட்டிமாக இருக்கும், தலையில் எந்தவித சூடு வராது, புண்ணு வராது. இதெல்லாம் வந்து நம்ம முத பழக்கத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா பழக்கமும் மாறுபட்டு போய்கிட்டு இருக்கு. காலகட்டங்கள் மாறிட்டு வர்ற அவசர உலகத்தில் நாகரிகம் அப்படின்ற பேரில் தலைக்கு என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு கண் பார்வை குறைபாடுகளும் வரும், ரத்தோட்ட நரம்புகள் அதெல்லாம் வந்து ரத்தோட்டங்கள் ஒரே சீராக இருக்காது, தலையில் முடி பொல பொலன்னு உதிர்ந்து கொட்டிக்கிட்டு இருக்கும், புண்ணு வந்துருக்கும். அந்த புண்ணு ஆத்துறதுக்கு அதை கை வச்சாங்கன்னா எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புண்ணை தலையில் எப்படியப்பட்ட புண்ணு வந்துருச்சுனாலும் அதை ஆற்றக்கூடிய மருந்து தான் இப்போ நாம் மேல் பூச்சா பூசுறதுக்கு கடுக்காய் பொடி. எப்படியப்பட்ட புண்ணவும் ஆற்றக்கூடிய தன்மை இது, துவர்ப்பு தன்மையாக இருக்கும், கசப்பு தன்மையாக இருக்கும். புழுக்களை புழுவட்டாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற கிருமிகளை அந்த புழுக்கள் வந்து செத்து போயிடும். வெட்டி வேர் கொஞ்சமாக இதை வந்து நல்லா தனியாக வச்சு நல்லா இடித்து எடுத்து அளவு நான் சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா அதை நம்ம கையில் நொறுக்கணும்னாலுமே நொறுக்கும், நல்லா உரலில் போட்டு இடித்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிறலாம். அந்த மாதிரி கடுக்காய் பொடியும் வெட்டி வேர் ரெண்டும் கலந்த, வெட்டி வேர் பொடியும் கடுக்காய் பொடியும் சம அளவு கலந்த பொடியை நான் வச்சுருக்கிறேன். இது கூட வந்து பேய் பீர்க்க, அதை மெழுகு பீர்க்க அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல கசப்புத்தன்மை உள்ளது, இதுவும் வந்து புண்ணை சீக்கிரம் ஆற்றக்கூடியது. அந்த வேர்கால் வந்து அடி வரைக்கும் போயிட்டு முழுசாக வந்து செத்து போயிருச்சுனாக்கா அந்த இடத்துல வழுக்க விழுந்துடும், திரும்ப முடி முளைக்காது, அந்த தன்மையை வந்து கொண்டு வராது. புழுக்களை வந்து சீக்கிரம் சாக வச்சுட்டு புண்ணை ஆற்றக்கூடியது. கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சீக்கிரமாகவே புழுக்கள்லாம் செத்துரும், அந்த இடத்துல பழையபடிக்கும் முடி முளைச்சிரும். இந்த பேய் பீர்க்க அப்படின்னு சொல்கிற வழுக்க பீக்கையை ஒரு இலை நல்லா எடுத்து அரைச்சி சாராக வச்சுருக்குறோம். இதையும் இது கூட சேர்த்துக்கிறணும். வெள்ளை சாமந்திப்பூ இதை வந்து இடிக்க வேண்டாம், இந்த கையிலேயே நல்லா கசக்கி விட்டோம்னாலே போதுமானது. இதனுடைய சாறு அது கூட ஒன்று கலக்கிறப்போ புண்ணு சீக்கிரம் மாறிடும். நல்ல சாறு வர மசி மசின்னு கையிலே கசக்கிட்டு அப்படியே கூட சேர்த்தணும்.
நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துடலாம். இது நெய் போட்டு நம்ம மருந்து தயாரித்து வச்சுருக்கிறதுனால கெட்டு போகாது. ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்கனாக்கா புண்ணு ஆற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிறலாம். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த புழு வெட்டு அந்த மாதிரி புண்ணு வந்து ஆறாமல் இருந்துக்கிட்டு முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, வழுக்குத்தலையாக வட்ட வட்டமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல இந்த மருந்தை தயார் பண்ணிவிட்டு நல்லா இடத்துல வேர்க்காலில் படுற மாதிரி போட்டுட்டு இரவில் போடுங்க. இரவில் போட்டிங்கனாக்கா பகலில் வந்து எந்த ஒரு அந்த சீயக்காய் எரிச்சல் வர மாதிரி சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் தலை குளிக்காமல் வெறும் தண்ணியை வச்சு அந்த இடத்துல நல்லா இலை வெந்நீரை வச்சு கழுவி விட்டிங்கனாக்கா போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே தண்ணியாக வந்து தலைவலியே குளிச்சுக்கிறலாம். தலையில் எப்போவுமே நல்லா வேர்க்காலில் எண்ணெய் படுற மாதிரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு புண்ணுண்டே வராது. தலையில் புண்ணு வந்தவங்களுக்கு அந்த கை வச்சா எடுக்க முடியாது. ஒரு சில பிள்ளைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சிருக்காங்க, முடி எக்கச்சக்கமாக வளர்ந்தது, உள்ள முழுவதும் பேன் கடிச்சு அந்த புண்ணு இதாகி முடியெல்லாம் ஒட்டிக்கிருச்சு. தலையில் இருக்க புண்ணு ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.